கத்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமானவர்களே, இன்று நாம் ஜீவ நம்பிக்கை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி 1 பேதுரு 4:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறுக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். சபைக்கு எழுதுகிறார். எப்படிப்பட்ட சபை அப்படின்னு சொல்லும்போது, முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்றார். சேவான் கல்லெறிண்டு அவன் கொல்லப்பட்ட பிறகு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டம் வந்தது, ஒரு துன்புறுத்தல் இருந்தபடினாலே கிறிஸ்தவர்களெல்லாம் இயேசுவை நம்புகிறவர்கள்லாம் சிதறி போனார்கள். அப்படி சிதறி போய் ஆங்காங்கே வாழ்கிற பரதேசிகளுக்கு, வேறு தேசத்தில் வாழ்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு உபத்திரவம் துன்பங்கள், உங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் வாழ்க்கை முறைக்கு வித்தியாசப்பட்ட மக்களின் மத்தியில் வாழ்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறதாவது, உங்களுக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன நம்பிக்கைனா, அவர் 4 வசனத்தில் நம்ம வாசித்தபடி, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவருடைய இரக்கத்தின்படி, காரணம் என்னென்னா அவர் இரக்கம் காண்பிக்கிறதுனால நம்ம திரும்பவும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எங்கே பாவத்தில் அக்கிரமத்தில் மறித்திருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய உலகத்தின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறதை தான் இங்கே மறுபடியும் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை அறியாததற்கு முன்பதாக தேவனை விட்டு பிரிந்திருந்தேன், இப்பொழுது தேவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினாலே. இதை ஒரு புதிய ஜீவன், புதிய வாழ்வு என்று வேதம் சித்தரிக்கிறது. அதை தான் இங்கே பேதுரும் சொல்கிறார். தேவனுடைய இரக்கத்தினாலே நமக்கு திரும்பவும் ஒரு புதிய ஜென்மம் கிடைச்சிருக்கிறது. இந்த புதிதாய் ஜெனிப்பிக்கப்பட்ட நமக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கான். ஜீவ நம்பிக்கைனா ஜீவன் இருக்கு, அந்த நம்பிக்கையில் ஜீவன் இருக்குது, அது மரித்த நிலையில் இல்லை, ஆக்டிவாக இருக்குது, செயல்படக்கூடியதாக இருக்குது. அந்த நம்பிக்கை என்னன்னா அங்கே சொல்லப்படுகிறது, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக. எப்படி இது சார் எனக்கு இந்த நம்பிக்கை உண்டாயிடுச்சு, அந்த நம்பிக்கை எப்படி ஜீவன் உள்ளதாக இருக்குது, அது தேவனுடைய செயல் என்று காண்கிறோமே. எப்படின்னா அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுந்ததினாலே, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பினதுனால எனக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கான். என்ன, இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பி தேவன் உன்னதங்களிலே மகிமையிலே உட்கார செய்தது போல ஒரு நாள் வரும், நானும் மரித்த நிலையில் இருந்தால் அல்லது இயேசு வருகிறவராக இருந்தால் நான் உயிரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனாகில் அவரோடு என்றென்றைக்குமாய் நான் பரலோகத்தில் வாழ்வேன், எனக்கு இந்த சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிற தெய்வீக சுதந்திரம் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அது ஜீவ நம்பிக்கையாக இருக்கான். அந்த நம்பிக்கை ஜீவனுள்ளதாக இருக்கிறதுக்கு காரணம் தேவன் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினதுனால. இதுக்காக தான் அவர் நம்ம என்ன பண்ணார், இறக்கப்பட்டு பாவத்தில் மரித்தவர்கள் மரித்தவர்களாக போகாமல் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இன்றைக்கி நம்ம வாழ்கிறது ஒரு புது வாழ்க்கை. இந்த புது வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் பரலோகம் போவேன் நிச்சயமாக, எனக்கு அங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது,
அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறவர்களாக இருக்கணும். பூமியில் வாழும்போது நாம் இருக்கிறது ஏதோ பரதேசிகளைப் போல, துன்பங்களின் மத்தியில், சோதனைகளின் மத்தியில், உலகத்துக்கு ஒத்து போக முடியாத ஒரு நிலையில் வாழ்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படி வாழுகிற நமக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியமும் அதுதான். பூமியில் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு ஒன்று இருக்குது. நம்முடைய வாழ்வு இந்த 50, 60, 70, 80 வயசு மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவன், நான் சுதந்திரிக்கத்தக்கதாக தேவன் எனக்காக கிரியை செய்து என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்கு புதிய ஜென்மத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கை, இப்படி உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதுக்கு முதல் காரணம், 13வது வசனத்தில் நம்ம 4வது வசனத்தை பார்த்த மாதிரி 13வது வசனத்துலையும் பார்க்குறோம். முதல் காரணம், ஆகியால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நான் பரலோகம் போவேன் என்ற நிச்சயம் எனக்கு ஏன் இருக்குன்னா, இந்த வசனம் சொல்கிறது இயேசு வரும்போது அவருடைய கிருபை வெளிப்படுகிறதா இருக்கு. இந்த கிருபை வந்து சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்ட, என் பாவத்தில் மன்னிப்பு எனக்கு நிச்சயம் இருக்குது, என் வாழ்க்கையில் வந்து நான் பரிசுத்தமாக வாழ, பழைய மனுஷனை போல இல்லை, இயேசுவை பிரதிபலிக்கத்தக்கதான தெய்வீக சுபாவங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபை மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தை நான் பூமியில் நிறைவேற்றத்தக்கதாக அவருடைய கிருபை வரங்களோடு நான் அவருக்கு பணிவிடை செய்யத்தக்கதான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறாரே, இது இந்த கிருபை மாத்திரமல்ல, அவர் வரும்போது அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழத்தக்கதாக ஒரு கிருபை வெளிப்பட போகிறது. அவர் கிருபையினாலே, நல்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா, என் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் இல்லை, இயேசு வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றென்றைக்குமாய் வாழ போகிறேன் என்பது அவர் எனக்கு காண்பிக்கிற கிருபை, தயவு. என்னுடைய மெரிட்லாம் பார்க்காம எனக்கு காண்பிக்கிற தயவு அந்த கிருபை. அந்த கிருபை இருக்கு, அதன் மேல் நீங்கள் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்கிறார். அந்த நம்பிக்கைக்கு காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 4வது வசனத்திலையும் பார்த்தோம், 21வது வசனத்திலையும் பார்க்குறோம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நான் தேவன் மேல் ஏன் நம்பிக்கை வைத்திருக்கேன்னா, இயேசுக்கு உயிரோடு எழுப்பினாரே, என்னையும் செய், அவர் வல்லவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது தான் அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர், அதை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பது ஏற்கனவே நிரூபித்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுப்பினதுனால அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சரித்திரம் பூர்வமாக பார்த்துட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துட்ருக்கோம், அனுதினமும் அவருடைய கிரியையை பார்க்குறோம். கடைசி நாளிலே அவர் நிச்சயமாய் நம்மை சேர்த்து கொள்வார் என்று அவருடைய உண்மையின் அடிப்படையில் நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2வது வசனத்தில் சொல்லப்படி இருக்கிறது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார். 2வது நம்பிக்கை என்னென்னா, ஆமாம் இது எல்லாம் செய்வார், எனக்கு செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இயேசுவை குறித்ததான அறிவு உண்டாயிருந்தும் இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக அவருக்காக வாழுகிற அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகவில்லை. இன்றைக்கி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக பூமியில் வாழ்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நம்பிக்கை நிலைத்திருக்கணும், இந்த நம்பிக்கையில் நான் வளரணும், இந்த நம்பிக்கை பூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா, அதற்கு நான் இயேசுவை குறித்த அறிவு பெற்றவனாக இருக்கணும். இயேசுவை எவ்வளவு அறிந்திருக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த நம்பிக்கையிலே நிச்சயம் உண்டாகும், அந்த நம்பிக்கை வளர்ந்து பூர்ண நம்பிக்கையாக மாறும். இயேசுவை குறித்த அறிவு என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறோம். பேதுரு இந்த பகுதியில் 1வது
அதிகாரம் 3வசனத்திலேருந்து 2:10 வரைக்கும் இந்த ஜீவ நம்பிக்கை குறித்து தான் பேசுகிறார். என்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ளதாக இருந்து அது பூர்ண நம்பிக்கையாய் மாறணும்னா இயேசுவை நான் முதலாவதாக ஜீவனுள்ள இரட்சகராக நான் அறிந்திருக்க வேண்டும். 4வசனத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுது. என்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ளதாக இருக்கத்தக்கதாக அந்த நம்பிக்கை உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு பரலோகத்தில் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் விற்றவராக இருக்கிறார் என்ற அறிவு என்னை எனக்கு அவரை குறித்ததான அந்த வெளிப்பாடு இருக்கணும். ஏதோ எங்கேயோ தூரத்தில் தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் கடமைக்குன்னு நான் இயேசுவேன்னு கூப்பிட்றேன், ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லை. இயேசு பரலோகத்தில் வீற்று இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், நான் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் என்மேல் கண்ணோக்கம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு தேவனுடைய குமாரன், தேவன் அவரை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறவனாக இயேசுவே ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கிறதை நான் கடைசி நாள் வரைக்கும் இருதயத்தில் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். இயேசுவினால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற நிச்சயத்தை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டு இந்த நித்திய ஜீவன் அவராலே தான் எனக்கு உண்டாகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறவனாக அவரை உறுதியாய் நான் பற்றி கொண்டிருந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் காக்கப்பட்ட அந்த விசுவாசம் காக்கப்பட்டால் எனக்கு அந்த பரலோக சுதந்திரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுது. ஆனால் இதில் அழகான ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த பரலோக சுதந்திரம் காக்க பெற்றுக்கொள்வதற்கு என்னோட விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்ளணும். ஆனால் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினால் அது காக்கப்பட்டிருக்கிறதான். இதுதான் தேவனுடைய இரக்கம். எனக்கு இயேசுவை குறித்த அறிவையும் உண்டாக்கி இயேசுவை விசுவாசிக்கத்தக்கதாக விசுவாசத்தையும் கொடுத்து இந்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் காத்து கொண்டால் எனக்கு பரலோகத்தில் சுதந்திரத்தையும் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இந்த கடைசி வரைக்கும் இந்த விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு அதை காத்து கொள்வதும் தேவனுடைய கிரியையாக இருக்கிறதா, அது தேவ பலத்தினால் காக்கப்படுகிறதா. இது தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம். இந்த கடைசி வரைக்கும் நான் காத்து கொண்டால், 7வசனத்தில் சொல்லப்படுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். தங்கம், அதை புடமிட்டு அதில் இருக்கிற அழுக்கு தேவையற்ற ஒரு காரியங்கள்லாம் நீக்கப்பட்டு அதை வந்து நல்ல ஒரு சுத்த தங்கமாய் மாற்றுகிறார்களோ, அதே போல பரலோகத்தை சுதந்திரிக்க போகிற நான் என்னுடைய விசுவாசம் பொன்னை போல வெளியேறப்பட்ட இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். பூமியில் இருக்கிற இந்த குஞ்ச காலத்தில் என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா டெஸ்டே வைக்காம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நம்ம டெஸ்ட்டு முடித்து நம்ம பாஸ் ஆகிறதுக்கு பலனாக தேவன் தருகிறார். என்ன டெஸ்ட்னா, என் விசுவாசத்தை நான் காத்து கொள்கிறேனா இல்லையா. விசுவாசத்தை நான் சோதனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது, நான் இந்த சோதனை நிமித்தம் நான் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவனாக இருக்கக்கூடாது. சோதனை நிமித்தம் இந்த விசுவாசத்தை நான் விட்டு விடுகிறவனாக பின்வாங்கி போகிறவனாக இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சதுனால அது என்ன லேசாக நினச்சிட்டு விட்டுடக்கூடாது. தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றது, இயேசுவை நான் விசுவாசிக்கிறது எனக்கு தேவன் இலவசமாய் கொடுத்த ஒரு காரியம். பரலோகத்தின் நிச்சயம் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் இந்த விசுவாசத்தை நான் காத்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அதனால் இந்த விசுவாசத்தில் நான் பலப்படணும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதுக்காக வாழ்க்கையில் சோதனைகளுக்கு, துன்பங்களுக்கு அவர் இடம் கொடுக்குறாராம். எப்படி பொண்ணு புடமிட்ட பிறகு சுத்த பொண்ணாக விளங்குதோ, அதே போல் என்னுடைய விசுவாசம் தேவன் மகிழத்தக்கதாகான ஒரு பூர்ண விசுவாசமாக காணப்படத்தக்கதாக தேவன் அனுமதிக்கிற இந்த சோதனை காலங்களிலே நான் பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவனார். அதுக்கான பலனையும் அவர் தான் தருகிறார். சோதனை இருக்குது,
இந்த சோதனையில் நான் ஜெயிச்சு விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் என்பது என்னுடைய பங்கு இருக்குது. ஆனால் ஏன் சொந்த பலத்தினால விசுவாசத்தை காத்துக்கொண்டு இருப்பேனா? இல்லை, இது தேவனுடைய பலத்தினால் உண்டாகிற ஒரு காரியம். இதுதான் நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். பரலோகத்தின் நிச்சயத்தை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதே, அதே போல் இந்த பூமியில் கடைசி பரியந்தமும் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்து இந்த வாழ்க்கையில் அப்பப்போ வருகிற துன்பங்கள் சோதனைகளில் நான் ஜெயிக்கத்தக்கதாக, என் விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக தேவன் எனக்கு பலன் தருகிறார் என்பதும் நம்மளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கணும். 8 வாசிக்கிறோம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. 9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த பகுதியில் பார்க்குற காரியம் என்னென்னா, தேவ பலன் எனக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய மனது இயேசு வரும்போது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, ஆத்தும ரட்சிப்பு உண்டு என்பதை நான் அறிந்தவனாக, நான் அதன் மேலேயே நான் கவனம் வைத்திருந்து அதில் மகிழ்கிறவனாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்கிறது. நான் இந்த விசுவாச சோதனையில் நான் விசுவாசத்தை காத்து கொண்டவனாக, அதை தான் பாஸ் பண்ணுறது. விசுவாசத்தை இழக்காமல் விசுவாசத்தை கடைசி பறிந்தும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த விசுவாசத்தை கடைசி பறிந்தும் காத்து கொள்வதற்கு தேவ பலன் எனக்கு உண்டாகிறது. அந்த தேவ பலன் எப்படி கொடுக்குறார்னா, நான் பரலோக நிச்சயம் உடையவருக்கனாக இருந்து பரலோக எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை குறித்த சந்தோஷத்தின் நிச்சயம் உடையவனாக நான் வாழ்கிறது. நான் சந்தோஷம் இல்லாமல், அந்த பரலோகத்தை குறித்த சந்தோஷம் இல்லாமல் பூமியில் நான் சோதனை வரும்போது விசுவாசத்தை காத்துக்கொள்வது கடினமாக இருக்கும். இயேசுவே மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக, சிலுவை மரணத்தில் அவர் போய் தேவ சித்தம் என்பதை அறிந்து அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பதாக எப்படி போனார்னு எபிரேயரில் வாசிக்கிறோம்னா, இனிமேல் வருகிற பலனை குறித்து அவர் சந்தோஷமாக முன்பாக, அவருக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை அவர் நினைத்தவராக இந்த சிலுவை சகித்தார். நம்மளும் வாழ்க்கையில் பாடுகளை அனுபவிக்கப்படுகிறோம், சோதனை இருக்குது வாழ்க்கையில், எல்லாமே நல்ல சௌகரியமாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் கிடையாது. அந்த பிரச்சனை வந்தால், இந்த பிரச்சனையை தாண்டினதுக்கப்புறம் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்போது எனக்கு பூமியிலையும் பலன் உண்டு, கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற அறிவு இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். சந்தோஷம் எதனால்? துன்பம் வருதுங்கிறதுனால இல்லை. இந்த துன்பத்தின் நடுவை தாண்டி நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டால் எனக்கு முடிவிலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும். பூமியில் இருக்க சின்ன சின்ன சந்தோஷங்களை காட்டிலும் நித்திய காலமாக, இது ஒரு 70 80 100 வருஷம்னாலும் வாழ்ந்துக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் நித்திய நித்திய காலமாக அவரோடு நான் எப்பொழுதும் வாழப்போகிறேனே என்பது எனக்கு அதிக சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எப்போ வரும்னு இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்குது. 1, இயேசுவின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்தவர்களாக இருக்கணும். 2 சொல்லப்படுகிறது, 8 ஆரம்பத்தில் பார்க்குறோம், நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களே. இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் அந்த சந்தோஷம் இருக்கும். உங்கள் அன்பு பூமிக்குரிய காரியங்கள் மேல் இருந்தால், அல்லது இயேசுவின் மேல் இல்லாமல், தேவன் மேல் இல்லாமல் வேறு எந்த காரியத்தின் மேல் இருந்தால், உங்கள் பரலோகத்தை குறித்து தானே உங்கள் சந்தோஷம் இன்றைக்கி பூமியில் இருக்காது. அது என்னமோ எப்போ அப்புறத்துக்கு அப்புறம், மறித்ததுக்கு அப்புறம் அது இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்காது. இயேசுவை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு நபருக்கும் பரலோகத்தின் நிச்சயம் உண்டாகும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, பூமியில் இருக்கிற துன்பங்களை கடந்து போகுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிற தேவ பலனாக இருக்கும். நீங்கள் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொள்வதற்கு அது போதுமானதாக இருக்கும். இது தேவனுடைய பலத்தினால் உங்களுக்கு உண்டாகிற ஒரு சகாயம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். அப்படி சந்தோஷமாக இருந்து விசுவாசத்தை காத்து கொண்டால் உங்களுக்கு மகிமையிலே ஒரு ஆத்ம ரட்சிப்பு உண்டாகும். அதுதான் நம்முடைய ஜீவ நம்பிக்கை.
அதுக்கு காரணம், அடிப்படை காரணமே என்னது? இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார், நானும் உயிரோடு எழுப்பப்படுவேன். இயேசுவை ஜீவ இரட்சகராக, ஜீவனுள்ள ஒரு இரட்சகராக நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு நம்பிக்கையும் ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கும். இந்த ஜீவ நம்பிக்கை இந்த முழு பகுதியும் என்ன சொல்லுகிறதுனா, 10வது வசனத்தில் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த முழு பகுதியும் நான் பூமியில் நான் இயேசுவை அறிந்து கொண்டது கடைசி வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்வது, இந்த விசுவாசத்தை சோதனை காலங்களிலே இழந்து விடாதபடிக்கு தேவன் என்னை அந்த விசுவாசத்தை பாதுகாக்கிறாராம். இது தேவனுடைய பலத்தினால் உண்டாகுதான். அந்த பலன் எப்படி கிடைக்குதுன்னா, அவரில் நான் அன்பு குறைந்து அவரை நான் விசுவாசிக்கும் போது நித்தியத்தை குறித்ததான சந்தோஷம் எனக்கு உண்டாகுதான். அந்த சந்தோஷத்தினால் நான் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்கிறேன். இது எல்லாமே இந்த பகுதியில் 10வது வசனத்தில் சொல்கிறது, தேவனுடைய கிருபை. பூமியிலே நான் ரட்சிக்கப்பட்டதும் தேவனுடைய கிருபை, கடைசி வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்வது தேவ கிருபை, சோதனை காலங்களிலே விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு பரலோக நிச்சயமுடையவனாக என் சிந்தையெல்லாம் பரலோகத்தின் மேல் வைத்து அந்த சந்தோஷம் பூமியில் இருக்கிற சந்தோஷங்களை காட்டிலும், பூமியில் இருக்கிற துன்பத்தையும் காட்டிலும் பெரிதாக இருக்கிறதுனால விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள தேவ பலன் எனக்கு உண்டாகிறது. இது எல்லாமே இது வேதம் சொல்லுகிறது, கிருபை கிருபை கிருபை, இதுதான் தேவனுடைய கிருபை. இந்த கிருபை இருக்கிறபடினால இயேசு எப்படி மகிமைப்பட்டாரோ அப்படியும் நாமும் மகிமை அடைகிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை நான் ஜீவனுள்ள இரட்சகராக அறிந்திருந்தால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, 13வது வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நிச்சயமுடையவர்களாக இருங்கள். என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசுவின் மேல் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை நான் கடைசி வரைக்கும் காத்து கொண்டால் இயேசு வரும்போது ஒரு கிருபை வெளிப்பட போகிறது, அப்பொழுது நான் அந்த சுதந்திரத்தை அடைந்து கொள்வேன். அதற்கு நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து அந்த பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது பார்க்குறோம், 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். என் மனதின் அறையை நான் கட்டி கொண்டு, ஒரு பெல்ட்டை கட்டி ஒரு இடுப்பில் அறையை கட்டி கொள்ளும் போது பெல்ட்டை நான் இருக்க டைட் பண்ணி நான் ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் ரெடி ஆகிறேன், தயாராக இருக்கேன் அப்படின்றதை காண்பிக்கிறது எப்படின்னா, என் மனது தெளிந்து கிளாரிட்டியோடு இருக்கேன், இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரி லைஃப், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமான நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்குது, அதை தேவன் கிருபையினாலே இரக்கத்தினாலே எனக்கு தரப்போகிறார், இது தேவ பலத்தினாலே நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தோடு பரலோக சந்தோஷத்தை உடையவனாக பூமியில் வாழ்ந்திருந்தாலும் சரி தாழ்ந்திருந்தாலும் சரி அந்த பரலோக கண்ணோட்டம் உடையவனாக வாழ்கிறது உண்மை என்றால், என் மனதின் அறையை கட்டி கொண்டு நான் தெளிந்த புத்தியுள்ளவனாக நான் வாழ்கிறேன் என்றால் எங்கே வெளிப்படும்னா, என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். முன்னே அறியாமையில் இயேசுவை அறியாத போது இருந்த அதே இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளைப் போல அல்ல, இயேசுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக பிள்ளைகளைப் போல ஏ தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் என் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ்வேன் பயத்தோடு. ஏன்னா அவனவனுடைய கிரியைக்கேற்ற பலனை தேவன் தரப்போகிறார். தேவன் வரும்போது என்னுடைய கிரியைக்கேற்ற பலன் உண்டு என்பதை அறிந்தவனாக நான் பயத்துடனே வாழணும். தேவனுடைய இரக்கத்தினால தேவ கிருபையினால எனக்கு பரலோகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என் இஷ்டம் போல பூமியில் வாழுகிறதில்லை,
வருகிறவர் நியாயாதிபதியாச்சே, அவருக்கு முன்பதாக இரக்கத்தின் அடிப்படையில் இருந்ததுனால நான் இஷ்டம் போல வாழ்ந்தேன்னு சொல்லக்கூடாது. இரக்கத்தை பெறுவதற்கும் நான் வந்து, ஆண்டவரே நான் உம்முடைய இரக்கத்தினால தான், உம்முடைய கிருபையினால தான் நான் பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறேன் என்ற அறிவு உணர்வு இருந்தால் அவரை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமுள்ளவனாக பூமியில் வாழ்வேன். எப்படின்னா என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினால நான் சம்பாதிக்க போதில்லை பரலோகத்தை. ஆனால் ஒருத்தரை மீட் பண்ண போகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம்ல, அதே மாதிரி அவர் வரும்போது நான் நல்ல என்னை பார்க்கறது நான் ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நான் எடுக்கிற பிரயாசம்தான் நான் பூமியில் பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை. அதுவும் தேவனுடைய கிருபை தான். என் வில் பவரில் நான் பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன் இல்லை, என் சொந்த முயற்சினால் பரிசுத்தமாக வாழ்கிறது இல்லை. பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக தந்திருக்கிறார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடினால தான் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் செய்கிற கிரியைகளின் வெளிப்பாடு. பரிசுத்தாவினரை நான் பெற்றது இயேசுவை விசுவாசிக்கிறதுனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. இயேசுவை நான் விசுவாசிப்பேன் என்பதுதான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை என் சொந்த இரட்சகராக என் சொந்த ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்வது தான் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறது. அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்தவன் அந்த சுவிசேஷத்துக்கு தொடர்ந்து கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன், அந்த விசுவாசத்தை இழந்து விடாமல் இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு திரும்ப வரப்போகிறார், அவரை நான் சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கும்போது நான் என் இஷ்டம் போல வாழ்ந்தேன் என்று அவர் என்னை பார்க்கக்கூடாது. அவர் வரும்போது அவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பரிசுத்தமாய் வாழ்கிறது என்னுடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது தேவனுடைய கிருபையாயும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்களுக்கு ஒரு ஜீவ நம்பிக்கை இருக்குது, பரலோகத்தின் நிச்சயம் இருக்குது, இது தேவனுடைய கிருபையினால் உண்டாகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் வேதம் கொடுக்குற பேர் கிருபை. அந்த கிருபை உங்களுக்கு இருக்கிறதுனா இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் உங்கள் கண்ணோட்டம் முழுக்க அந்த பிரச்சனை பூமிக்குரிய காரியங்கள் மேலே இல்லாமல் பரலோக கண்ணோட்டம் உடையவர்களாக எனக்கு ஒரு நித்திய சுதந்திரம் உண்டு என்று அந்த பரலோக சந்தோஷத்தை இழந்து விடாமல் நீங்கள் அதை காத்துக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் அந்த நிச்சயம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிறது போல, ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது போல, பூமியில் உங்கள் வாழ்க்கையின் உங்கள் கிரியைகள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக வாழ்வீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். தேவன் கொடுத்திருக்கிற பரலோக நிச்சய உங்களுக்கு கொடுக்குற சந்தோஷத்தை இழந்து விடாமல் இருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே உங்கள் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் நான். ஒரு ஜீவ நம்பிக்கை உள்ளவர்களாக பூமியிலே பரிசுத்தமாய் வாழ இவர்களுக்கு உதவி செய்யுங்க. பூமியிலே காணப்படுகிற துன்பங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலே தேவன் கொடுத்த சந்தோஷத்தை இழந்து விடாதபடிக்கு, பரலோகத்தின் கத்த நிச்சயத்தை இழந்து விடாதபடிக்கு, நீர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு, தேவ பலன் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளட்டும், சந்தோஷத்தை காத்துக்கொள்ளட்டும். உமக்காக வாழ்கிறவர்களாக இவர்கள் காணப்பட உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் கர்த்தாவே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவீராக. அதை தாங்கிக் கொள்ள, அதை கடந்து செல்ல தேவ கிருபை உண்டாகும்படியாக செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact, Jayaseelan Paul Ministries, contact number 9790752795. Mail ID wordofgod.paul@gmail.com. Jayaseelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.